ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹேம்ஸ் லாபி இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சாம்பாரில் ஏகப்பட்ட ரெசிபி இருக்குது மிளகா கிள்ளி சாம்பார்லேருந்து அரைச்சி ஊற்றின சாம்பார் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது முருங்கைக்காய் சாம்பார் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் எல்லாருக்கும் பிடிச்சது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் எப்பவும் நம்ம சாம்பாருக்கு செய்கிற மாதிரி தான் புளி ஊற வச்சுக்கோங்க பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்துக்கோங்க தக்காளி அப்புறமா முருங்கைக்காய் முருங்கைக்காய் ரொம்ப முத்துனதாக இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ டைரெக்டாகவே கடாயில் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் இது 4 நல்லா பொரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க இந்த கேப்பில் என்ன பண்ணுவோம் பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த பருப்பு வேக வைக்கும் போதே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க முருங்கைக்காவையும் அதோட போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஏன்னா முருங்கைக்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா அதோட அந்த கலர் அண்ட் ஃப்ளேவர் வந்து மாறிடும்னு சொல்லுவாங்க அதனால் ஜஸ்ட் ஒரு தடவை அந்த எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் அந்த மசிச்சு வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா அதோட புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதி வந்துருச்சு முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அதுக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பார் தூள் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க இது வந்து எங்கள் அம்மாவோட பொடி நான் ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பொடி தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது அந்த பொடியவும் சேர்த்துட்டு அதோடையே நம்ம பருப்பு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் தூள் சேர்த்தாச்சு புளி ஊற்றியாச்சு பருப்பு சேர்த்தாச்சு காயும் பாதி வெந்துருச்சு இனி இதை நல்லா கொதிச்ச உடனே இதை நம்ம இறக்க வேண்டியதுதான் சாம்பார் பாருங்கள் செம்மையாக ஸ்மெல் வருது சூப்பரான ஃப்ளேவர் இருக்குது அந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவர் வந்து நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு அந்த வாசனை இருக்கும் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் எந்த சாம்பார் நீங்கள் செஞ்சாலும் இந்த ஃபைனல் டச் பண்ண மறக்காதீங்க எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து அதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதே மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்து நிறைய சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம சாம்பாரோட ஆட் பண்ண போகிறோம் இதுலேயே நீங்கள் வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ இல்லை ஸோ நான் ஆட் பண்ணலை கொத்தமல்லியை ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ கம கம்முன்னு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் இன்றைக்கி நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு சாப்பிட டபுள் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள்